ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது பூசணிக்காய் சாம்பார். இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலான்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல்கிற ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ வாங்க இந்த சாம்பார் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது செய்கிறதுக்கு நான் இன்றைக்கி அரை கப் அளவுக்கு துவரம் பருப்பு எடுத்து வச்சுருக்கேன். இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு குக்கரில் ஆட் பண்ணிக்கோங்க. அரை டீஸ்பூன் மஞ்சள் தூளும் அரை டீஸ்பூன் விளக்கெண்ணையும் ஆட் பண்ணிக்கலாம். விளக்கெண்ணெய் ஆட் பண்ணிட்டீங்கன்னா பருப்பு சீக்கிரமாக வெந்துடும். ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிவிட்டு இதை ஒரு மூணு அல்லது நாலு விசில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம். பருப்பு நல்லா வெந்துருச்சு, இதை தனியாக எடுத்து வச்சிடலாம். பூசணிக்காயை இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு பேன் வச்சுக்கோங்க, இல்லைன்னா மண்சட்டி நீங்கள் எது வேணாலும் வச்சுக்கலாம். ரெண்டு டீஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா கால் டீஸ்பூன் கடுகு ஆட் பண்ணிக்கலாம். கடுகு பொரிஞ்சதுக்கப்புறமா பத்து சின்ன வெங்காயம் ஒரு பெரிய வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு கொத்து கருவேப்பிலை, இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுறலாம். ரெண்டு காஞ்ச மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு அதையும் வதக்கி விட்டுருங்க. இது எல்லாமே நல்லா வதங்கணும். வெங்காயம் கொஞ்சம் டிரான்ஸ்பரண்ட் ஆகணும், அது வரைக்கும் வதக்கி விட்டுருங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா இதில் மீடியம் சைஸாக ஒரு தக்காளி கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். பெரிய தக்காளியாக இருந்தால் ஹாஃப் தக்காளி ஆட் பண்ணிட்டீங்கன்னா போதும். இது எல்லாமே நல்லா வதங்கினதுக்கப்புறமா இதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பூசணிக்காயை ஆட் பண்ணிடலாம். பூசணிக்காய் ஆட் பண்ணதுக்கப்புறமா இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. காய் கொஞ்சம் நேரம் இதிலேயே வதங்கணும். ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கலாம். அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள், ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சாம்பார் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இப்போ இதில் நம்ம வேக வச்சு வச்சுருக்கிற பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். பருப்பு ஆட் பண்ணிவிட்டு இந்த சாம்பாருக்கு தேவையான அளவு தண்ணியும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த சாம்பாருக்கு தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். சால்ட் ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது கொஞ்ச நேரம் வேக வச்சுக்கலாம். இப்போ வந்து காய் வெந்துருச்சா அப்படின்னு செக் பண்ணிக்கலாம். காயும் சூப்பராக வெந்துருச்சு, சாம்பாரோட கன்சிஸ்டன்சியும் கரெக்டாக இருக்குது. இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக மல்லி இலை கட் பண்ணிவிட்டு இதில் ஆட் பண்ணிக்கலாம். மல்லி இலை ஆட் பண்ணிவிட்டு இதை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க சூப்பரான பூசணிக்காய் சாம்பார் ரெடி ஆகிருச்சு. இது சாதம், இட்லி, தோசை எது கூட வச்சு சாப்பிட்டீங்கனாலும் சூப்பராக இருக்கும். இந்த ரெசிபி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.